பொதுவாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க 90% டைரக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெண்டு படங்களால் ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு சினிமாவுக்கு வந்தீங்களா இருப்பாங்க. அந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனோட படங்களாக தான் இருக்கும். ஒன்று நாயகன், இன்னொன்று தேவர் மகன். இப்போ இந்த நாயகன் படத்தை பார்த்தினா ஒரு விஷயம் தான் வந்து ஓடிட்டுருக்கு. என்னென்னா 35 வருஷமாக, அதாவது 35 இயர்ஸ் ஆஃப் நாயகன் அப்படிங்கிற ஒரு விழா எடுத்து கொண்டாடிருக்காங்க. அந்த விழாவில் இயக்குனர் மணியத்தனமும் கலந்துருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாயகன் படத்தை இப்போ பார்க்கும்போது கூட ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் தோணுது, ஒருவேளை இப்போ இருந்தால் இன்னும் பிரம்மாண்டமாக எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஆதம் கூட வருது அப்படின்னு ரொம்பவே சிலாகிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த வயசுலேயே இந்த படத்தை வந்து இன்னும் பெட்டராக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பார் அந்த படத்தை அப்படின்னு தான் ரசிகர்லாம் ரொம்பவே வந்து பாராட்டுறாங்க. அப்போ மணிதனன் சொன்ன மாதிரி இந்த விழாவில் கமலும் இருந்திருக்கும் அப்படின்னு இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நாயகன் படத்தை கமலும் மணிதனும் போட்டி போட்டு அந்த படத்தை வந்து செதுக்கினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட நாயகன் படத்தை பார்த்து நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு சினிமாவுக்கு வந்தாங்க. அதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பாசவ மேனன், அப்புறம் வந்து நம்ம மிஸ்கின், இயக்குனர் செல்வராகவன், இப்படி பல பேரை சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம இயக்குனர் வெற்றிமாறன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த நாயகன் படம் தன்னுடைய சினிமா வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேட்டி கொடுத்தாரு. ஏன்னா நான் சினிமாவுக்கு வர்றது காரணமான முக்கியமான ஒரு 3 அல்லது 5 படங்களில் வந்து நாயகன் முக்கியமான படம், எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தியேட்டர்லேயே 45 தடவை பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு என்னை வந்து ஈர்க்கப்பட்ட ஒரு கவரப்பட்ட ஒரு படம் தான் இது அப்படின்னு சொல்லி சிலாகிச்சுக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். ஸோ இப்படி ஒவ்வொரு இயக்குனருக்கும் அவங்களோட ஃபேவரட்டான படங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம வந்து பகிர்ந்து போறோம். சோ இந்த வீடியோ பத்தி, இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.